சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நாள் திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் சுக்ரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் சனி குரு நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமா எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நீங்க வந்து நீங்க சொல்ற பலன் ஒரு மாதிரி இருக்கு ஆனா எங்களுக்கு வேற பலன் நடக்குது சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொது பலன் மட்டும்தான் ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விருச்சிகராசியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது அது நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்கள் நீ மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் வந்து சொல்ல முடியும் உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுப்பலன் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோச காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பா ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொது பலன் மட்டும்தான் இது வந்து தனிநபருக்கான பலன்கள் அல்ல அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் மார்கழி மாதத்தில் ஆருதா தரிசனம் வருது வைகுண்ட ஏகாதேசியும் தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாதத்தில் இதில் இப்போது இந்த ஆருத்தா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை முனிவர்கள் வந்து ஒன்று கூடி சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நடத்தினாங்க அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி தான் பெருசு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேலை நடத்தினாங்க இவங்களுக்கு பாடம் புகற்று புகட்டுறதுக்காக சிவபெருமானை வந்து ஒரு பிச்சாடலாம் வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இளங்களுக்குலாம் போனாரு அப்போ முனிவோட வய மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் வந்து அந்த வேள்வித்தீலேருந்து யானை மான் உடுக்க முயலகன் தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலேயே விட்டாங்க அவருக்கு அவர்தான் கடவுளாச்சு அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தெரிச்சிக்கிட்டார் அதே மாதிரி மான் உடுக்கு அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி ஒரு கா அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடினி உலகத்து உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உறுத்துனார் அதுவே வந்து ஆருத்தா தண்டேசனும் கூடுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தளத்தில் தலமான சித்தம்பத்துக்கு தான் அதோட தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்தர் தண்டேசனம் வெகு விமர்சையாக ஒரு வந்து திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க பஞ்சபூதத்துலேயே முதன்மையாக சொல்ற இடம் ஆகாயம் ஆகாயம்தான் அந்த ஆகாயத்துக்கு சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தான் பஞ்ச பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமாக விளங்குது இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் பண்றாங்க அது மூணு முறை வந்து திதி அன்னைக்கும் மற்ற மூணு முறை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்குமே அதாவது அப் திருவாதிரை வர அந்த காலகட்டத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதுவும் ஆரோத்யா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா ஒரு பெரிய ஒரு ஆரத்த தரிசனம் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த திருவாதிரர் திருநாளில் கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த விரதம் இருந்து கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முந்தைய காலத்தில் சேந்தன்னார்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் எப்போவுமே அவர் வேலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவை கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவ தொண்டர்னே சொல்லலாம் அவர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம் அவரை சோதிக்கனு திருவிழாடல் ஒன்று பண்ணார் சிவபெருமான் ஒரு வாட்டி மழை நல்லா பேஞ்சு விறகுலாம் காயமாயிரு ஈரமாயிடுச்சு மழை நிறைய பேஞ்சதுனால விர விறகு எல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாமல் வருமானம் இல்லாமல் அந்த சேந்தனார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இதுவும் வந்து சிவன் சிவனோட ஒரு திருவிழாடல் தான் இவரோட புகழை வந்து வெளியுகத்துக்கு சொல்லணுன்றது சேந்தனரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணார் சிவபெருமான் அதனால் மழையை வர வச்சு விறகு ஈரமாயிடுச்சு அந்த விருகீதம் ஆனதுனால அது விற்க முடியாம போயிட்டு விற்க முடியாம போனதுனால அந்த அந்த பணம் இல்லாதனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல அதனால வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு இந்த கா இந்த காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவ சிவனடியார் வந்து அதை வந்தாரு அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான் சிவன் வந்து சிவனடியார் மாதிரி சேர்ந்தா இல்லத்துக்கு வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வீட்டில் இருந்த ஒரு மா அரிசி மாவு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு களி களி மாதிரி கிண்டி வீட்டில் இருக்கிற ஒரு காய் இருக்கிறத ஒரு ஒரு காயா போட்டு வீட்டில் மீதி இருந்த காய் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அவர் சிவநடிகளை பசியை போக்குறார் அப்புறம் பாத்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தாதான் தெரியுது அந்த பகவான் கருவறையில் வந்து நேற்று சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கிடந்துச்சு என்னோட பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்றாரு அந்த அதன் அதன் மூலியமா அந்த அர்ச்சகர் மூலியமா அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது சேந்தனார் வந்து இவ்வளவு ஒரு சிவபக்தர் இவ்வளவு பெரிய தொண்டர்னு தெரியுது அதன் தான் நீங்க ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசிங்களை தின்னு இந்த அரிசிகளை செஞ்சு இதன் மூலமாகத்தான் இந்த களி சாப்பிடுறதுன்ற இது நடைமுறைக்கு வந்துச்சு அன்னைக்கு தாருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி கழியை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணுன்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் சிதம்பரத்துக்கு தான் போகணும் ஆகாய ஸ்தலம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானைக்காவல் அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோவில் இது இந்த மாதிரி நீங்கள் வ வரியில் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை தரம் மேம்படும் முன்னேற்றம் காணும் மனசு அமைதியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை நல்லபடி அமையறதுக்கு நீங்கள் பஞ்சபூத தலங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்லதே நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசியே இருக்கிறதுனால தேவையில்லாத கவலை இருக்கலாம் குழப்பம் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும் அந்த டென்ஷன் உங்கள் வேலையிலையும் பிரதிபலிக்கிறதுனால நீங்கள் வேலையை நிறைய தவறுகள் செய்யக்கூடும் அதனால நீங்கள் வேலையை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக எந்த டென்ஷன் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு வேலையிலையும் தொழிலோ கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா நஷ்டம் அடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இது வரைக்கும் உடலில் ஏதாவது சிறு தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதையுமே நீங்கள் இந்த டென்ஷன் மனக்கவலைனால அதிகமானதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் டென்ஷன் இல்லாமல் மனக்கால்கள் இருந்தால் அது ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சில சில கூட தங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைன்னா நீங்கள் இந்த டென்ஷன் கவலைப்படும் போது இன்னும் அந்த தொந்தரவு அதிகமானத்துக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்கிறப்ப நீங்கள் எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது அதனால் வீட்டில் பெரியவங்க யார்கிட்டயாவது இருந்தாங்கன்னா அவங்க பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கோங்க இல்லை நீங்கள் குருவாக யார் நினைக்கிறீங்களோ அந்த குருக்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றிருந்தீங்கன்னா உங்கள் தொழில் அது கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்களே ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு அதை சரிப்படு அதை வந்து அதனால் பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு அந்த அந்த ஆலோசனை உங்கள் தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சந்திரன் ராசி உங்கள் இரண்டாவது தனசனத்தில் வரும்போது உங்களுக்கு பண தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க யார்கிட்ட பணம் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அதை சரி பார்த்து கொடுங்க ஏன்னா இந்த பண விஷயத்தினால உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பணத்தை யாருக்கா ட்ரான்ஸ்வென்ட் பண்ணும்போது கூட கரெக்டாக பார்த்து டிரான்ஸ்வர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் யாருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினச்சிட்டு ஒருத்தருக்கு பண்ணணும்னு நினைப்பீங்க அது வேறு ஒருத்தருக்கு போயிடும் அதனால் கரெக்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டான இந்த ஆழத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறமான்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க வேலையிலையோ வெளியிலேயே பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அதனால் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் ஒன்று பேசுவீங்க அதை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது நீங்கள் பேச சரியாகவே இருந்தாலுமே எதிராளி வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சுக்குவாங்க அதனால் நீங்கள் தேவையான இடத்துல வந்து மட்டும் பேசுங்க இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பேச்சுனாலே ப்ராப்ளங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ராசிக்கு சந்தன் மூணா இடத்துக்கு வரப்ப வேலை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் நே உங்களோட உழைப்புக்கான நேர்மையாக கடினமாக நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கடினப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த கடின உழைப்புக்கு கண்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மூத்த அதிக்கரோட பாட்டை பெறுவீங்க உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரவும் வாய்ப்பு இருக்குது பதவி உயர் வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது அதனால் நீங்கள் நேர்மையாக உழைங்க அதே நேரத்தில் வேலை வேலைன்னுட்டு குடும்பத்தை விட்டுறாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா குடும்பம் நல்லா இருந்தால் தான் சந்தோஷமாக இருந்தால் தான் வேலையில் நீங்கள் பண்ண முடியும் அதனால் வேலைக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதே அளவு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தாங்க சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு வரப்போ குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நீங்கள் வேலை வேலைன்னு வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் பிர குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டு அதை கவனித்து நீங்கள் அதுக்கான தீர்வை சொன்னீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும் அதனால் நீங்கள் வேலை மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிடும் அதனால் வேலைக்கு குடும்பத்துக்கும் நீங்கள் பேலன்ஸ்டாக டைம் ஒதுக்குங்க வெளியேடங்களுக்கு போக வேண்டியது இருந்துச்சுன்னா அளவுக்கு வாகனத்தை தவறுங்க பஸ்ஸிலையோ இல்லை ஆட்டோலையோ அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால்ன்னா போகலாம் நீங்கள் வாகனத்தில் போகும்போது விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அந்த விபத்தில் உங்களுக்கு காயங்களும் ஏற்படலாம் அதனால் நீங்கள் வெளியில் போகும்போது வாகனத்தை எடுக்காமல் இருக்கிறது நல்லது வாகனத்தை தான் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபத்தில் மேலே அமர்ந்திருக்கும் சிவனையும் பார்வதி வணங்கிட்டு நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும் தினமும் காலையில் சிவனோட பாடல்களை கேட்கறது ரொம்ப நல்லது உங்களுக்கு பாட தெரிஞ்சால் நீங்கள் பாடுனிங்கன்னா அதை விட ரொம்ப நல்லது உங்களுக்கு பாட தெரியாதவங்க நம் ஓம் நமஸ் ஷிவான்ற மதத்தை நீங்கள் காலைல எழுந்துருச்சுன்னா ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லிவிட்டு உங்களோட வேலையை தொடங்கினீங்கன்னா அந்த அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பக்கத்தில் சிவன் கோயில் இருந்துச்சுன்னா அதுவும் பார்வதியும் சேர்ந்து சேர்ந்திருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு விளக்கு போட்டுவிட்டு உங்கள் வேலை தொடங்கினீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் சிவன் கோயில் போக முடியாதவங்க வீட்டிலேருந்து சிவனையும் பார்வையை நினைச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும்